வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது காலை சென்னை கூட கனமழை பெய்திருக்கிறது காலை அறிக்கையில் அதை தெளிவாக விளக்கியிருக்கிறோம் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வு சென்னையில் கனமழை டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை தற்பொழுது இந்த மதி மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் நிலவரப்படி புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் உட்பட ஆங்காங்கே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது மேலும் தேனி மாவட்டத்தில் மழை திருச்சியில் கூட காலை வரை மழை ஈரோட்டில் சேலத்தில் காலை வரை மழை புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மீண்டும் மழை காத்திருக்கிறது காலை வரை அதாவது கடைசியாக பெய்து முடித்த இடத்துல கொஞ்சம் தாமதமாக மழை தொடங்கும் அதாவது சென்னைக்கு அதே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சில இடங்களில் தொடர்ந்து மேற்கு காற்று வந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால அதாவது வெப்பத்தால் லேசான காற்றை கேரளாவிலிருந்து கணவாய் பகுதி வழியாக எடுத்துக்கொண்டு வர்றதுனால கணவாய் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசான காற்று திருச்சி உள்ளிட்ட பகுதிகளெலாம் அதாவது மைய மாவட்டங்களில் அப்படி சொல்லப்போனால் கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்திக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆகிய வடக்கேருந்து பார்த்திங்கன்னா மைய மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஈரோடு பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டமுமே அப்படியே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று டெல்டா மாவட்டத்தை தாண்டி திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் உட்பட இங்கேலாம் இன்றைக்கு அதே போல் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி மதுரை கோயம்புத்தூர் நீலகிரி எல்லாமே இன்றைக்கு கனமழை இருக்கிறது மாலை இரவு நேரங்களிலே நள்ளிரவுக்கு பின் கூடுதல் மழை வாய்ப்பு அதிகாலையில் காலை வரைக்கும் இன்று போல் மழை நாளையும் பெய்யும் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஒதுக்கும் அல்லது குறைவாக பெய்யும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி கொஞ்சம் தான் பெய்யும் இன்றைக்கு மட்டும் அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் திருசேன்விலை பகுதி மற்றும் கயத்தார பகுதி கொஞ்சம்தான் அளவில் குறைவாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் கூட மழை பெய்யும் இந்த தெற்கு ஓரத்தில் காற்று இன்னும் கொஞ்சம் பயணித்து கொண்டிருக்கிறது நாளை முற்றிலுமாக விலகிவிடும் என்பதனால கண்டிப்பாக இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை அதுலேயும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று ஐந்து நாட்களுக்கு கனமழை இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு காற்று பகுதியாம் தாராபுரம் குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி காமநாயக்கம்பாளையம் நேகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி குடிமங்கலம் துங்காவி மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை வெள்ளியம்பாளையம் கணபதிப்பாளையம் தொட்டம்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாமே இன்றைக்கு அதேபோல் அரவக்குறிச்சி இங்கே எல்லாமே கண்டிப்பாக கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மையம் சுற்று வட்டாரம் கோயமுத்தூர் மாவட்டம் கேரளா எல்லையோரம் வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்ட பெரும்பாலான பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட எல்லா பகுதியும் ஈரோடு மாவட்ட பெரும்பாலான பகுதி எல்லா பகுதிக்குமே கரூர் மாவட்டம் பரவலாக திண்டுக்கல் மாவட்டம் எங்குமே திண்டுக்கல் மாவட்டம் ஒதுக்கவில்லை திண்டுக்கல் மாவட்டம் இன்றைக்கு கனமழை உண்டு வெங்காய அறுவடையை விரைவில் முடித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாலைக்குள் வெங்காய அறுவடையை முடித்து பக்குவப்படுத்தி பாதுகாத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் சோளத்தட்டை அறுவடை இருந்தால் இன்று மழை பெய்யாத இடத்துல நாளை அறுவடை முடித்து விடுங்கள் பகுதிக்கு தொடர்ந்து மழை இருக்கிறது ஒரு நாள் ஒதுக்கினால் கூட அடுத்தடுத்த நாட்களில் மழை இருக்குது கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே இன்னும் சொல்ல போனாலும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பிரதேசம் அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதி காரணமாக மாத இறுதி நாட்களில் மீ தமிழகத்தில் எல்லா மாவட்டமும் காற்றுப்பகுதி உட்பட மாத இறுதி நாட்கள் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்று வரை ஐந்து நாட்களுக்கு கனமழையே இருக்கிறது பரவலாக ஆக இன்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி கடலூர் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் இதெல்லாம் கனமழை கடல் ஓரத்தில் கடலூருக்கும் மழை உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை உண்டு ஆங்காங்கே வடக்கே வடகடலோரத்துக்கு வந்து குறைவாக மழை இருந்தாலும் அதிகாலையில் பெய்யும் காலையில் கொஞ்சம் தாமதமாக வந்து பெய்யும் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு உண்டு மாலை இரவு அதிகாலை நள்ளிரவு நேரங்களில் காலையும் தொடரும் எங்குமே அது வந்து இலங்கைக்கும் இலங்கையோட வடக்கு பகுதிக்கு ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு இலங்கைக்குள்ள ஒரு சில இடம் மட்டும் பெய்து ஒதுக்கினாலும் கவலைப்படாது வரக்கூடிய நாட்களில் சிறப்பான சிறப்பான மழை இருக்குது இருபத்தி ஒன்றை விட இருபத்தி ரெண்டு மூன்று இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி ஐந்துக்கு மேல் இருபத்தி ஏழுக்கு மேல் மிகச்சிறந்த மழை இருக்கிறது அதேபோல் செப்டம்பரிலும் சிறந்த மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை சரியாக இல்லையே பொய்த்து கொண்டிருக்கிறது என்ற கவலை வேண்டாம் இம்மாத இறுதி இருபத்தி தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை மீண்டும் சற்று தீவிரமடைந்து பெய்யும் அதில் இந்த மாதம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்து முப்பத்தொன்று வரைக்கும் பெய்யும் பிறகு ஓரிரு நாட்கள் இல்லாட்டி ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இடைவெளி கொடுத்து மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை மீண்டும் இடைவெளி கொடுத்து ஆறாம் தேதியிலிருந்து அல்லது ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடைந்து இருபதாம் தேதி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது செப்டம்பரில் கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பும் மழை இல்லாவிட்டாலும் கணிசமான மட்டத்திற்கு உயர்த்தும் மேட்டூர் போன்ற அணை அணைகளுக்கு கர்நாடக அணைகளை நிரப்பி இருக்கிற காரணத்தினால் இருக்கிறதையும் ஃபில்லாக்கி அங்கிருந்து நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இம்மாத இறுதி நாட்கள் மற்றும் அடுத்த மாத மத்திய நாட்கள் இருக்கின்றன ஆகவே எல்லாம் மாறி வந்திருக்கிறது காலநிலை மாற்ற காலம் ஏன்னா ஆடி முடிந்து விட்டது மழையை காணும் ஆகவே பெய்யுமா காலமே முடிந்து விட்டது பொய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நம்பலாமா நம்பக்கூடாதா என்றெல்லாம் தங்களுக்குள்ள வினாவி எழுப்பிக் கொண்டிருப்பீர்கள் கண்டிப்பாக செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை தொடரும் அக்டோபரிலும் தென்மேற்கு பருவமழை தொடரும் ஆனால் செப்டம்பர் முப்பதாம் தேதி விட தென்மேற்கு பருவமழை காலத்தை கணக்கை புள்ளி விவரத்தை மழைப்பொடிவை முடித்துக்கொண்டு அக்டோபர் ஒன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை என்று கணக்கில் சேர்ந்தாலும் தென்மேற்கு பருவமழை அக்டோபரிலும் தொடரும் இடையில் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் வடகிழக்கு பருவமழை அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஐஓடி காரணமாக இப்படிப்பட்ட பிரச்சனை அதாவது நெகட்டிவ் ஐஓடி காரணமாக ஏன்னா நடட்டு இந்திய பெருங்கடலில் கிழக்கு பகுதி அதாவது சுமத்ரா தீவை ஒட்டியுள்ள பகுதிகளில் சு காற்று சுழற்சி உருவாகி காற்றை வந்து மாலத்தீவு வரைக்கும் போய்விடாமல் பெரும்பாலான காற்றை திசை மாற்றி ஆந்திர பகுதி ஒடிசா பகுதியை நோக்கி திசை மாற்றி அனுப்புகிற காரணத்தினால இந்த ப்ராப்ளம் இந்த பிரச்சனை இவையெல்லாம் முழுமையாக மாறாவிட்டாலும் ஓரளவுக்கு மாறி மழை தரும் அமைப்பு வானிலை இருக்கின்றன வரும் நாட்களிலெல்லாம் நல்ல மழை இருக்கிறது மழைநீரை சேகரிக்க திட்டமிடுவோம் இம்மாத இறுதி நாட்களில் கனமழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்வோம் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் ஒதுக்கினாலும் பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் நிறைய மழை இருக்கிறது கண்டிப்பாக பெய்யும் மழைநீரை சேகரிப்போம் திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம் நன்றி